வயசானாலும் இந்த பொம்பளைங்களுக்கு மட்டும் அழகு குறையவே மாட்டேங்குது. பா, கடவுள் உங்களுக்கு மட்டும் ஏதோ ஸ்பெஷலாக கவனிச்சிருக்கார் போல. உனக்கு மேக்கப்பே தேவையில்லை. மேக்கப் யூஸ் பண்ணாமலே அழகாக தாண்டி இருக்க. எப்படி சொல்ற? எல்லாமே முடிஞ்சிச்சே. எல்லாம் உன்னாலதான். நீ என் ஃபேவரட். கண்டிப்பா. பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கம் இன். வணக்கம் சார். வாங்க உட்காருங்க சார். என்னோட நேம் யுக்தா. நான் வந்து பார்த்தீங்கன்னா மூவியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ விஜய்வா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓகே. உங்கள் சேனலில் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா? வாய்ப்பு உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நான் சொல்கிறேன். ஓகே சார். நான் கண்டிப்பாக கூப்பிடுறேன். ஓகே சார். உங்கள் நம்பர் சொல்லுங்கள். 90. ஓகே. 87. ஓகே. 81. 81. 9583. 9583. ஓகேம்மா, ஐ கால் யூ பேக். ஓகே சார். தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம். கால்பா இன்டர்வியூ இருக்குது, ஹோஸ்ட் பண்ணுறீங்களா? கால்பா இன்டர்வியூ. சரி, ஓகே சார், பண்ணிடலாம் சார். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். வராங்க, சீக்கிரம் ரெடி பண்ணுங்க. சரி, பண்ணிடலாம், போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருமா? ஓகே சார். அவங்க வராங்க, ரெடி பண்ணிக்கோ. ஓகே சார். ஓகே. சரியா? தோ வந்துட்டாங்க. வாங்க சார். சரிங்க சார். ஃப்ரேம் வச்சிட்டு ரெக்கார்ட் போட்டு வந்துரு. சார் வணக்கம். இங்க பாருங்க. ஓகே. ஆக்சன். வணக்கம், நான் உங்கள் யுக்தா. இதுவரைக்கும் நம்ம சேனல்ல பலவிதமான இன்டர்வியூஸ் பார்த்திருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னு யோசிக்கிறீங்களா? யோசிங்க. ஆமா, நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஒரு கால் பாய் பத்தின இன்டர்வியூ பார்க்க போறோம். ஹாய் சார். ஹாய் மா. உங்க லைஃப் இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாமா சார்? அம்மா இருக்கேன் சார். நீங்க இந்த ஃபீல்ட் எதுக்காக சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிக்கலாமா? நான் 2 வருஷமா சினிமால ட்ரை பண்ணேன், ஆனா எங்க வீட்டுல கொடுத்தது 2 வருஷம் தான். இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா எங்க
மூணாவது வருஷமும் முட்டி மோதி ட்ரை பண்ணிட்டேன். ஆனால் இன்னொரு வருஷம்தான் என்னால் சமாளிக்கவே முடியல. சினிமா விட்டு வெளில போகலான்னு பார்த்தா அப்போ தான் திடீர்னு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு வந்தது. அந்த வாய்ப்பு வந்து எப்படி பயன்படுத்தலான்னு யோசிக்கிறப்போ என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு ட்ரை பண்ணி பார்த்தா அந்த வாய்ப்பில் என் லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் இப்போ அதுலேருந்து என்னால் மீண்டு வரவே முடியல. பட் இருந்தாலும் ஓகே, இந்த லைஃப் நல்லா ஜாலியாக தான் இருக்குது. என்ன காசுக்கு காசு, பணத்துக்கு பணம், பொண்ணுக்கு பொண்ணு, ஓகே. ஒரு மனுஷனுக்கு வேண்டிய எல்லா சுகமும் லைஃப்பும் ஜாலியாக இருக்குது. சார், அப்போது உங்கள் லைஃப்பில் சங்கடமான சூழ்நிலை ஏதாவது வந்திருக்கோம்ல சார்? சங்கடமான சூழ்நிலை இருக்குது. ஃபீல் பண்ண ரொம்ப ஏஜ்டு பர்சன் அவங்ககிட்ட போனேன். சிற்பி, டூ இயர்ஸாக ட்ரை பண்ணிட்டுருக்கேன், யார்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ எனக்கு நீ வேணும். வயசானவங்க கூட இப்படி இருப்பாங்கன்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா இது, மனசுக்கு ஒரே சங்கடமாக இருந்துச்சு. சார், இந்த ஃபீல்டுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருக்கேன். அது என்னோடய ரிலேஷன் தான், தூரத்து சொந்தம், அவங்கக்கிட்டே போயிருந்தேன். நீயா? ஷிட். சரி, நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க, நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சொந்தக்காரன்ட்ட போவேன்னு நினச்சி கூட பார்க்கல. இதோட கட் பண்ணிக்கலாம் சார். ஏமா, நல்லா தானே போயிட்டுருக்கு. போட்டும் போட்டும், கம்முனு இரு, கண்டினியூ பண்ணுவோம். சார் சார், என்னதான் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கணும்ல சார். ஜெயிச்சவனுக்கும் வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க, தோத்தவனுக்கும் வரலாறு இருக்குன்னு சொல்கிறாங்க, வேடிக்கை பார்த்தவங்க மட்டும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வரலாறு யாருக்கு முக்கியம்? நமக்கு தேவைன்னா வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு யார்கிட்ட இருக்குது? காசு பணம் இருக்கிறவங்கிட்ட தான் கிடைக்குது. நம்மக்கிட்டலாம் எங்கே இருக்குது? ம், இங்கே ஜெயிச்சவன் தோத்தவனை எப்போவுமே மறக்கவே மாட்டான். என்னத்த சொல்ல, ஜெயிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? அவ்வளோ ஏன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தருக்காரு, விஜய் சேதுபதி சார். அவரே 1000-ல் ஒருத்தராக தான் ஜெயிச்சு வந்தார். மீதி 999 பேர் எங்கே இருக்காங்க? பாதி பேர் ரோட்டில் சுற்றுறாங்க, சில பேர் ஜூனியர் ஆர்டிஸ்டாக சுற்றிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் எங்கே? ஆனால் எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த லைஃப் எனக்கு போதும், அது போதுங்க எனக்கு. அதெல்லாம் கரெக்டாக சார். என்னதான் இருந்தாலும் நம்ம சினிமாக்கு நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், அப்போ தான் சினிமா நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணும் சார். எனிவே, தேங்க்யூ சார். உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃபுக்கு இது ஓகே தான்மா. பட் எனிவே, தேங்க்யூ. சூப்பர்மா, நல்லா பண்ணீங்க. தேங்க்யூ சார்.